எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தின் ஒரு பெரிய அட்டவணை போடப்பட்டிருக்கிறார். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளவு சாட்சி நமக்கு முன்னாடி இருக்கும்போது பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிற இயேசு கிறிஸ்துவே நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் பொறுமையோடு ஓடுங்கிறார். நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள்லாம் இப்படிதானே ஓடி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில பொறுமையோடு ஒரு ஓட்டம் இருக்கா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, படிப்புல இவ்வளவு சாட்சி, இவ்வளவு ஆண்டவர் நடத்தியிருக்கிறார, இவ்வளவு தேவ மனிதர்களை, பரிசுத்தவான்களை, அதெல்லாம் நமக்கு முன்னாடி கத்தர் வச்சிருக்கிறார். அதனால பாவம் வரும், பாரம் வரும், உலக கவலை வரும், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பொறுமையோடு தான் ஓடணும். அவசரப்பட்டு ஓடிடக்கூடாது, நிதானமாக ஓடுங்க. அவசரப்பட்டாது, யாரோ சொன்னான்னு அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. பொறுமையை விட்டுறாதபடி ஓடுங்க, இல்லைன்னா மாறணும். அவசரப்பட்டு ஓடி எங்கேயாவது விழுந்துடாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் மாறுறோம், எங்களுக்கு அந்த பொறுமையாக ஓட எங்களுக்கு கிருபத்தாருன்னு சொல்லுவீங்களா? ஊழியத்தில் அவசரமே பண்ணுறாதீங்க, ஒரு பிஸ்னஸில் அவசரப்படுறாதீங்க, குடும்ப வாழ்க்கையில் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறதுல அவசரப்படுறாதீங்க, தொழில் துவங்குகிறதுல அவசரப்படுறாதீங்க, பொறுமையாக ஓடுங்க. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளோ சாட்சிகளை வைத்திருக்கிறேன், ஆனால் நாங்கள் உமக்கு முன்பாக பொறுமையோடு ஓட அந்த நித்திய ஜீவனை பெற எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அவசரப்பட்டு எத்தனையோ இடத்துல நன்மை ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்ப்பா, எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லர்மை பிதாவே. ஆமென். ஆமென்.